Hi students, this is Alex here. Example 2.19 from the given circuit. So in circuit la pathina namakku 4 internal resistance irukku. So inda edathula vandu 0.5 ohm adhe mari inge 0.5 ohm inge 0.5 ohm so indha 4 internal resistance kuduthirukanga. Adukaprom idoda external resistance vandu 10 ohm. அப்புறம் இங்கே வந்து 5 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 பேட்டரிஸ் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கு. இங்கே டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் வந்து I. இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஈக்குவலண்ட் இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேரலல் கனெக்ஷன், அதனால இங்கே 5 வோல்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதே தான் வந்து இந்த டெர்மினலில் இருக்கும் 5 வோல்ட். ஸோ இதோட ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அப்படின்றது இதோட வேல்யூ வந்து 5 வோல்ட். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கு. ஸோ நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நமக்கு 1 ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் வேல்யூ, 1 செகண்ட் வேல்யூ, 1 தேர்ட் வேல்யூ, 1 ஃபோர்த் வேல்யூ. இங்கே இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறனால நான் டைரெக்டாகவே என் இன்ட்டு 1 ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் எனிவே நம்ம வந்து இங்கே ஃபார்முலா பேஸ் பண்ணியே போடலாம். ஸோ இது 1/0.5 அப்படின்னு வரும். ஸோ ஒவ்வொரு வேல்யூ வந்து 0.5. ஸோ இது 4 கனெக்டட் பேரல் அப்படின்றனால இதோட வேல்யூ 4 டைம்ஸ் ஆஃப் 1/0.5. ஸோ இது வந்து 4/0.5 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இந்த கால்குலேஷன்ஸ்க்காக நம்ம இன்ட்டு டூ அப்படின்னு போட்டோம்னா நியூமரேட்டரில் 8 வந்துடும், டினாமினேட்டரில் 1 ஆகிடும். ஸோ நமக்கு 1/R ஈக்குவலண்ட் அப்படின்றது வந்து 8 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு R ஈக்குவலண்ட் வேணும் இல்லையா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஸோ R ஈக்குவலண்ட் R ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1/8 அப்படின்னு வரும். ஸோ 1/8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0.125. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.125 ஓம்ஸ். ஸோ இதையே நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் டைரெக்டாக யூஸ் பண்ணால் ஸோ 1/R ஈக்குவலண்ட் அப்படின்றது N/R. அப்போ R ஈக்குவலண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா R/N. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க, நமக்கு 4 இருக்குது. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 0.125 அப்படின்னு வரும். சப்போஸ் இது ஒருவேளை ஈக்குவல் வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து போடுவோம். இங்கே எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம டைரெக்டாக இதையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ செகண்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ 0.25 ஓம். ஸோ ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.125 ஓம். இப்போ அடுத்தது வந்து டோட்டல் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கரண்ட் அப்படின்றதுக்கு நம்ம அகைன் ஃபார்முலா எழுதலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவை பேஸ் பண்ணி எல்லா கான்செப்டும். ஸோ சப்டிவிஷன் 3. ஸோ டோட்டல் கரண்ட் வேணும். ஓகே, நமக்கு ஓம்ஸ்ல அப்படி V இஸ் ஈக்குவல் டு IR. அப்போ இது வந்து V/வோல்டேஜ்/ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து நம்ம V அப்படின்னு எடுத்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸோ R ஈக்குவலன்ட் இருக்கு, அதோட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த சிம்பிளே யூஸ் பண்ணிக்கலாம், சை. ஸோ இப்போ இந்த இடத்துல சையோட வேல்யூ 5 அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில், டிவைடட் பை இது வந்து 0.125 பிளஸ் இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10. ஸோ இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது டோட்டலாக நமக்கு 5/10.125 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு 0.4938 அது மாதிரி வரும். இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர். நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் 4. இதில் என்ன கேட்டிருக்காங்க, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல் கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல் அப்படின்றது நம்ம அகைன் ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு தெரியும். ஸோ இதில் வந்து ஐயோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 0.5, அண்ட்
ஆர்ன்றது இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அது டோட்டலாக இது வந்து 5 வோல்ட் அப்படின்னு வரும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் செல் அப்படின்றது இங்கே இருக்கிற வேல்யூ தான், அது ஆல்ரெடி இங்கே இருக்குது நமக்கு 5 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 5 வோல்ட். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரம் ஈச் செல் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ஃப்ரம் ஈச் செல் அப்படின்றது இதை நம்ம ஐ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐ டேஷ் அப்படின்றது டோட்டல் கரண்ட் டிவைடட் பை என். என்னன்றது நமக்கு 4 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா பேரலாம், அதனால இது ஐ பை 4 அப்படின்னு வரும். ஸோ நம்ம டோட்டல் கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அது டிவைடட் பை 4 அப்படின்னா 0.125 ஆம்பியர். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ஃப்ரம் ஈச் செல். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு 0.5 ஆம்பியர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து 0.125 அது மாதிரி வரும், இது 4 இதுலேருந்து வருது, அதுதான் டோட்டல் வந்து 0.5 இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டோட்டல் தெரியும், ஸோ இண்டிவிஜுவல் இதில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 4 போடணும். இப்போ இதோட வேல்யூ வந்து கரண்ட் ஃப்ரம் ஈச் செல் வந்து 0.125 ஆம்பியர். ஏன்னா இங்கே டோட்டல் கரண்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.5 ஆம்பியர், இது டிவைடட் பை 4.